இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இடையே நடக்கிற 2019 லீக் மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. சவுத்தாம்ப்டன் ரோஸ் பவுல நடக்கிற இந்த மேட்ச்ல இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் மோதுறாங்க. 28th லீக் மேட்ச்ல இந்தியாவும் ஆப்கானிஸ்தான் மோதுறாங்க. இந்தியா பாயிண்ட்ஸ் டேபிளில் 4th இடத்துல இருக்கு. 4 மேட்சஸ் ஆடி 3 மேட்சஸ் ஜெயிச்சு 7 பாயிண்ட்டோட இருக்காங்க இந்தியா. ஆப்கானிஸ்தான் ஆடி 5 மேட்ச்னு தோத்து பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் கடைசி இடத்துல இருக்காங்க. டாஸ் வின் பண்ண கோலி என்ன சொன்னார்னா, நாங்கள் முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணுறோம், இது நல்ல விக்கெட்டாக இருக்கு, டீமில் கட்டாயமான ஒரு மாற்றம் இருக்கு, அது புவனேஷ்குமாருக்கு பதிலாக முகமது ஷமி உள்ள வந்திருக்காரு. விஜய் சங்கர் போன மேட்ச்சில் அமைதியான முறை கையாண்டாரு, பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் பேலன்ஸ்டாக இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் தலை சிறந்த ஃபீல்டராக இருக்காரு. ஆப்கானிஸ்தான் அங்கே சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம், அவங்க ரொம்ப கீழே இருக்கும்போது ரொம்ப டேஞ்சரஸ் சைடாக விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப்பில் எந்த டீமை பொறுத்த வரைக்கும் லைட்டாகவே எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காரு கோலி. ஆப்கானிஸ்தான் கேப்டனான நைப் என்ன சொன்னார்னா, நாங்களும் டாஸ் வின் பண்ணியிருந்தால் பேட்டிங் தான் சூஸ் பண்ணியிருப்போம், 100 அலிக்கு பதிலாக ஹசரத் உள்ள வந்திருக்காரு, அதே மாதிரி தௌலத் விளையாட மாட்டார், அஃப்தப் உள்ள வந்திருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக எங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நாங்கள் 50 ஓவர்ஸ் முழுக்க விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நைப். இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை பார்த்துக்கலாம். இந்தியாவுடைய பிளேயிங் லெவன் லோகேஷ் ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, விஜய் சங்கர், தோனி, ஹர்திக் பாண்டியா, கேதர் ஜாதவ், குல்தீப் யாதவ், முகமது ஷமி, சஹால் மற்றும் பும்ரா விளாடுவாங்க. ஆப்கானிஸ்தானுடைய பிளேயிங் லெவன் ஹசரத்துல் அசசாய், குல்பதீன் நைப், ரஹமத் ஷா, ஹஷ்மத்துல்லா ஷஹீதி, அஸ்கர் அஃப்கான், முகமது நபி, இக்ரம் அலிகில், நஜீபுல் அசட்ரான், ரஷீத் கான், அஃப்தப் அலாம் மற்றும் முஜிபுர் ரஹ்மான் விளாடுவாங்க. டாஸ் வின் பண்ண இந்தியா முதல்ல பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அதன்படி KL ராகுல், ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் இறங்கினாங்க. இன்னைக்கு ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தான் கூட டபுள் செஞ்சுரி அடிப்பார்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக 10 பால் ஃபேஸ் பண்ணி 1 ரனில் முஜிபுர் ரஹ்மான் பாலில் போல்ட் ஆகிட்டார். முஜிபுர் ரஹ்மான் ரோஹித் சர்மாவுக்கு கேரம் லெந்த் பால் போட்டார். ஆஃப் ஸ்டம்பாக வந்த பாலை ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபெண்ட் பண்ணார், அது மிஸ் ஆகி போல்ட் ஆகிடுச்சு. 1 ரனில் ரோஹித் சர்மா அவுட் ஆகும் போது இந்திய ரசிகர்கள் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கான காரணம், ரோஹித் சர்மா அவுட் ஆகும் போது இந்தியா 4.2 ஓவரில் வெறும் 7 ரன்களுக்கு ஒரு விக்கெட் எழுந்திருந்தாங்க. இன்னைக்கு மிடில் ஆர்டர் சொதப்பாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்தியா 300 ரன்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்சில் இந்தியாவுடைய ப்ரிடிக்டபிள் ஸ்கோர் என்னன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.